ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பாயிண்ட் டூ எயிட் பர்சன்ட் பாசிட்டிவ்ல தேர்ட்டின் தௌசண்ட் த்ரீ நைன்டி த்ரீல க்ளோஸ் ஆயிருக்கு அதுவே பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா ஒன் நாட் ஒன் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் பாசிட்டிவ்ல தேர்ட்டி தௌசண்ட் த்ரீ டூ க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட முகேஷ் அம்பானி இன்னைக்கு இந்தியா மொபைல் காங்கிரஸ் மீட்டிங்ல சில விஷயத்த பேசியிருந்தாரு அதை பார்க்கலாம் இந்த இந்தியா மொபைல் காங்கிரஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சவுத் ஏசியாலே ஒரு பிக்கெஸ்ட் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம் அதாவது இதுல டாப் பாலிசி மேக்கர்ஸ் குளோபல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் ரெகுலேட்டர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து இண்டஸ்ட்ரியோட கிரிட்டிக்கல் இஷ்யூஸ வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த டிஸ்கஷன்ஸோட முடிவு வந்து சில நேரத்தில் பாலிசி டெசிஷன்ஸை மாறலாம் அண்ட் சில நேரத்தில் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை மாத்தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரலாம் ஓகே இதுல வந்து முகேஷ் அம்பானி என்ன பேசியிருந்தாருன்னு பாக்குறப்போ வந்து டெலிகாம் வந்துசஸ் சீக்கிரமா ரோல் அவுட் பண்றதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்டை கேட்டுக்கிட்டாரு அண்ட் அதே டெலிகாம் சர்வீசஸ் ரோல் அவுட் பண்ண பிறகு அவுட் டேட்டடானு கேட்டுக்கிட்டாரு அதாவது முப்பது கோடி இந்தியன் மொபைல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டூ ஜிலேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் ஜியோ வந்து இந்தியாவில் ஃபைவ் ஜி ரெவல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணும் அண்ட் அதுவும் வந்து செகண்ட் ஹாஃப்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு அண்ட் அந்த ஃபைவ் ஜி சர்வீசஸ்ல எல்லாமே வந்து இந்தியாலே டெவலப் பண்ணதா இருக்கும்னு சொல்லியிருக்காரு அதாவது நெட்ஒர்க்கா இருக்கட்டும் ஹார்ட்வேர் அண்ட் டெக்னாலஜி காம்பனன்ஸ் எல்லாமே வந்து இந்தியாலே டெவலப் பண்ணதா இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்படி முழுக்க முழுக்க இந்தியாலே டெவலப் பண்ண ஃபைவ் ஜி சர்வீசஸ் வந்து இந்தியாவில டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னோட செகண்ட் ஆஃப்ல ஜியோ இன்ட்ரோடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலா இதுல ரெண்டு ரிக்வஸ்ட் பண்ணிருந்தாரு ஒன்னு ஃபைவ் ஜி சர்வீசஸ் சீக்கிரமா கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாரு இன்னொன்னு அவுட் டேட்டடான டூ டெக்னாலஜியை வந்து ஸ்கிராப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாரு இதுல கவனிச்சிங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்திலுமே ஜியோக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் ஹேண்ட் இருக்கும் அதுவே இந்த ரெண்டு விஷயத்திலுமே மற்ற டெலிகாம் கம்பெனிஸ் ஆன ஏர்டெல் அண்ட் ஓடோஃபோன் வந்து இம்பாக்ட்ஸ் இருக்கும் அதாவது ஜியோ கிட்ட பாத்தீங்கன்னா டூ ஜி சர்வீசே இல்ல ஏன்னா அவங்களோட சர்வீசஸ் எல்லாமே வந்து புதுசா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல தான் ஆரம்பிச்சாங்க ஆனா ஏர்டெல்லோ இல்ல ஓடோபோன் ஐடியா எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னாடில இருந்தே இருந்தவங்க அவங்க கிட்ட வந்து டூ ஜி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க கேட்டுகிட்டது ஜியோக்கு எந்தவித இம்பாக்டும் இருக்காது ஆனா அவங்களோட ரைவல்ஸ் ஆன பாரதிய ஏர்டெல் அண்ட் ஓடோஃபோன் ஐடியா வந்து இம்பாக்ட்ஸ் இருக்கும் அண்ட் அதே போல் ஜியோ கிட்ட ஜி வந்து ஆல்ரெடி ரெடியாகவே இருக்கு அதுவே பாரதி ஏர்டெல் அண்ட் ஓடோஃபோன் ஐடியா கிட்ட ஃபைவ் ஜி ரெடியா இல்லை அண்ட் அது ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அடுத்து பத்து வருஷத்துக்குமே அவங்களோட ஏஜிஆர் டியூஸ் வந்து அவங்க பே பண்ணி ஆகணும் ஸோ ஃபைவ் ஜி சர்வீசஸை வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங் தேவைப்படும் அண்ட் இதே போல முகேஷ் அம்பானி வந்து வேற என்ன பேசியிருந்தாருன்னு பாக்குறப்போ நம்ம இந்தியால இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஸ்மார்ட் போனே இல்லாம இருக்கு சோ அப்படி அண்டர் பிரிவிலேஜ் பீப்புளுக்கு வந்து அஃபோர்டபுள் ஸ்மார்ட் போன் குடுக்கறதுக்கு நீங்க அர்ஜென்ட் பாலிசிஸ வந்து மேக் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாரு ஆக்சுவலா இந்த ரிக்வஸ்டுமே பாத்தீங்கன்னா ஜியோக்கு வந்து சாதகமா இருக்கும் ஏன்னா சோர்சஸ் என்ன ஆல்ரெடி சொல்லிருக்காங்கன்னா ரிலையன்ஸ் வந்து நெக்ஸ்ட் டூ இயர்ஸ்ல கிட்டத்தட்ட டுவெண்டி குரோர் ஸ்மார்ட் போன்ஸ் வந்து தயாரிக்க போறதா சொல்லிருக்காங்க அண்ட் அது ரிலேட்டடா டொமஸ்டிக் மேனுபேக்சரர்ஸ் ஜியோ ஃபோனோட வெர்ஷன் வந்து ஆண்ட்ராய்டில் ரன் ஆகுற மாதிரி அண்ட் போர் தௌசண்ட் ருபீஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு போனை வந்து சீக்கிரமா மேனுபேக்சர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டதான் சொல்லிருக்காங்க ஆக்சுவலா இந்த டொமஸ்டிக் மொபைல் மேனுபேக்சரர்ஸ்ல டிக்ஸான் டெக்னாலஜிஸும் வருவாங்க அவங்க இன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவுட் சோர்சிங் பண்றதே அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றப்பவே நம்ம பிக் பாஸ் அர்ச்சனா சொல்ற அன்பே ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு ஞாபகம் வருது ஓகே இப்ப ஜியோ பாத்தீங்கன்னா அவங்களோட மொபைல் மேனுபேக்சரிங்க இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேனுபேக்சரர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க அதாவது டிக்ஸான் டெக்னாலஜிஸ் தான் வந்து ஜியோவோட மொபைல்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க ஸோ அதை தான் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு நிறைய பிரான்ஸ் வந்து அவுட் சோர்சிங் பண்றதே ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்காங்க அண்ட் அது வந்து டிக்சான் டெக்னாலஜிஸ்க்கு ஆக்சுவலா பாசிட்டிவா இருக்கும் ஏன்னா இப்படி நிறைய பிரான்ஸ் வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்காம அவுட் சோர்சிங் பண்றப்போ முக்கியமா இருக்கிற டிக்சான் டெக்னாலஜிஸ்க்கு வந்து ஆர்டர்ஸ் நிறைய வரும் அண்ட் ஆல்ரெடி அவரோட எல்லா வேர்டிகல்ஸுமே நல்ல ஆர்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காரு அண்ட் ஈவன் ஜான்வரிலையும் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும்னு சொல்லிருக்காரு அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மொபைல் மேனுஃபேக்சரிங்கோட கவர்மெண்டோட பிஎல்ஐ ஸ்கீம்ல அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ல டிக்ஸான் டெக்னாலஜிஸ்க்கும் வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு அண்ட் மொபைல் செக்மெண்ட்டை தாண்டி டியூப்லைட் செக்மெண்ட்ஸ்லையும் வந்து அவங்களோட கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல கவர்மெண்ட் வந்து எல்இடி லைட்டிங்கும் வந்து பி ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணதுனால அதில் அப்ளை பண்ணா ஈவன் குளோபல் மார்க்கெட்ஸ்க்கும் வந்து சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் இந்தந்த காரணத்தினாலே சிஎல்எஸ்ஏ பார்த்தீங்கன்னா டிக்ஸான் டெக்னாலஜிஸோட டார்கெட் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ரேட்டிங்கை வந்து அவுட் பர்ஃபார்முக்கு கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து நம்ம கனரா பேங்கை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு கனரா பேங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன்டீன் பர்சன்ட் ரைஸ் ஆயிருந்தது இதுக்கு என்ன ரீசன் பாக்குறப்போ

அதுல வந்து டூ தௌசண்ட் குரோஸ் கியூஐபி வழியா இந்த ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர்ல வந்து ஷேர் வந்து வந்து அப்ரூவல் கமிட்டி டிசம்பர் மீட் பண்ணி இந்த டூ தௌசண்ட் இஷ்யூ பண்றதுக்கு ஆத்தரைஸ் பண்ணி ஃப்ளோர் பிரைஸ் தான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் பர்இட்டி ஷேரா வச்சிருக்காங்க ஆனா இது வந்து அதாவது ஒன் ஆர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ன்றது ப்ளோர் பிரைஸ் தான் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு டிமாண்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட இஷ்யூ பிரைஸ் வந்து இருக்கும் அதாவது ஃபைனலா வந்து இந்த ஃப்ளோர் பிரைஸ தாண்டி இஷ்யூ பிரைஸ்ன்றது ஒன்று டிசைட் ஆகும் அது வந்து டிசம்பர் டென்த் மீட் பண்ணி இஷ்யூ பிரைஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணி பிட் பண்ண குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து அவங்களோட ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா கெனரா பேங்க்கோட வேல்யூஷன் வந்து சீப்பா இருந்தாலும் மற்ற சில பேங்க்ஸ கம்பேர் பண்றப்போ கெனரா பேங்க்குக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோன்றது அந்த அளவுக்கு அப்ரிஷியபிளா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து வந்து டிவிஎஸ் ஸ்ரீ சக்ராவோட ஷேர்ஸை பத்தி பார்க்கலாம் இவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் பர்சன்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது இதுக்கு என்ன ரீசன்னு பாக்குறப்போ கம்பெனி வந்து அவங்களோட மதுரை பிளான்ட்லயும் அண்ட் பேண்ட் நகர் பிளான்ட்லயும் வந்து மேனுபேக்சரிங் பெசிலிட்டிஸ் வந்து ரேம்ப் அப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த மேனுபேக்சரிங் பெசிலிட்டிஸ் வந்து ரேம்ப் அப் பண்றதுக்காக கமிங் த்ரீ இயர்ஸ் குள்ள தௌசண்ட் குரோர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த தௌசண்ட் குரோர்ஸ் வந்து அவங்களோட கேஷ் ரிசர்வ்ஸ்ல இருந்தும் அண்ட் கடன் வாங்கியும் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க

ஓகே அடுத்து வந்து ஏஎம்எஃப்ஐ அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இண்டியா வந்து ஜான்வரி அஞ்சாம் தேதி அதாவது அடுத்த வருஷத்தோட ஜனவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு எந்தெந்த கேட்டகிரில எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கணும் டிசைட் பண்ணுவாங்க அதாவது லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து கண்டினியூ ஆகும் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து லார்ஜ் கேப்ல இருந்து மிட் கேப்புக்கும் கேப்ல இருந்து மிட் கேப்புக்கும் மிட் கேப்ல இருந்து லார்ஜ் கேப்புக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுன்றது டிசைட் பண்ணுவாங்க இது ரிலேட்டடா புரோக்கரேஜஸ் அண்ட் ரிசர்ச் ஃபிர்மான ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட ஃபோர்காஸ்ட் படி மிட் கேப்ல இருந்து லார்ஜ் கேப்புக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வரும்னு சொல்றாங்கன்னா எஸ் பேங்க் அதானி என்டர்பிரைசஸ் பிஐ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிகல்ஸ் இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு மிட் கேப்ல இருந்து லார்ஜ் கேப் வரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே ஜூப்லியன் ஃபுட் ஒர்க்ஸ்க்கு வந்து லோ ப்ராபபிலிட்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஸ்மால் கேப்ல இருந்து மிட் கேப்புக்கு வர ஸ்டாக்ஸ்னு பாக்குறப்போ லாரஸ் லேப்ஸ் இந்தியா மார்ட் டிக்சான் டெக்னாலஜிஸ் அலோக் இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ்ட்ராஜெனிகா பார்மா சுவன் பார்மா கியூட்டிக்கல்ஸ் அண்ட் கிரானியூல்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே ஸ்மால் கேப்ல இருந்து மிட் கேப் போறதுக்கு ஹை ப்ராபிலிட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்க அடுத்து லார்ஜ் கேப்ல இருந்து மிட் கேப் டவுன் கிரேட் ஆகிற ஸ்டாக்ஸ்னு பாக்குறப்போ யுனைடெட் பெவரேஜஸ் கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஜெனரல் இன்சூரன்ஸ் பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் அதுவே எம் அண்ட் என் வந்து லோ ப்ராபிலிட்டி தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அடுத்து மிட் இருந்து ஸ்மால் கேப்புக்கு டவுன் கிரேட் ஆகிற ஸ்டாக்ஸ் பாக்குறப்போ முக்கியமா வந்து பியூச்சர் ரீட்டைல் பிவிஆர் வி டாடா கெமிக்கல்ஸ் அப்போலோ டயர்ஸ் அண்ட் ஜேஎம் எம் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து நவம்பர் மந்தோட மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா பாக்குறப்போ நவம்பர் மந்த்லயும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து அவுட்ஃபுளோ தான் நடந்திருக்கு அதாவது அக்டோபர் மந்த்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் நைன் நைன்டி ஒன் குரோர்ஸ் வந்து அவுட்ஃப்ளோ நடந்திருந்தது அண்ட் இந்த நவம்பர் மந்த்ல ஈக்விட்டி மியூச்சுவல் பண்ட்ஸ்ல இருந்து தர்டீன் தௌசண்ட் குரோஸ் வந்து அவுட்ளோ நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க அந்த அவுட் ப்ளோ ஆன ஈக்விட்டி மியூச்சுவல் பண்ட்ல இருந்து எந்தெந்த கேட்டகிரி அதிகமான அவுட்ளோ நடந்திருக்குன்னு பாக்குறப்போ லார்ஜ் கேப்பும் மல்டி கேப் ஃபண்டும் தான் வந்து அதிகமான அவுட்ளோக்கு கான்ட்ரிபியூட் சொல்லியிருக்காங்க அதுவே ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியான அவுட்லோ தான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல ஹைபிரிட் ஃபண்ட் அண்ட் லிக்விட் வந்து அவுட்ளோ நடந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க

அண்ட் அப்படி சொல்லி நான் சமாலிபிகேஷன் பண்றதும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு எஃப்ஐஎஸ் டேட்டா பாக்கிறப்போ கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் நைன் நாட் நைன் க்ரோர்ஸ் வந்து நெட் பையிங் பண்ணிருக்காங்க அதுவே டிஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் க்ரோர்ஸ்க்கு வந்து நெட் செல்லிங் பண்ணிருக்காங்க அடுத்து நாளைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பார்க்கலாம் நிபியோட இமிடியேட் சப்போர்ட்னு பார்க்கறப்போ தேர்ட்டீன் தௌசண்ட் டூ எயிட்டியில பாக்கிறேன் அதுவே இமிடியட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கறப்போ தேர்ட்டின் தௌசண்ட் ஃபோர் பிப்டில பாக்கிறேன் அடுத்து பேங்க் நிஃப்டியோட இமிடியேட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டியில் பார்க்குறேன் அதுவே இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்போ தேர்ட்டி தௌசண்ட் த்ரீ செவன்ட்டியில் பார்க்குறேன் அடுத்து இந்த வீக் எக்ஸ்பெரி ஆகிற நிஃப்டி ஆப்ஷன் செயினோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ கால் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்டான ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டி செவன் லாட்ஸ் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது அதுவே புட் சைடில் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்டான ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் லாட்ஸ் வந்து தேர்ட்டின் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ட்ரைப்ரை இருக்குது ஸோ லாஸ்ட் டேஸாகவே இந்த ரேஞ்சில் வந்து எந்த சேஞ்சும் இல்லை அதாவது மார்க்கெட் வந்து இந்த எக்ஸ்பெரியில் தேர்ட்டின் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன் அது வரைக்கும் டேக் கேர் ஜெய்ஹிந்த்